தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரைச் சேர்ந்த பிரவீணா என்ற பெண் பழைய வாகனங்களை வாங்கி விற்கும் தொழில் செய்து வந்துள்ளார். தனது தொழில் வளர்ச்சிக்காக கடந்த 2016 கயத்தாரைச் சேர்ந்த முருகன் என்பவரிடம் இருந்து 6 பைசா வட்டிக்கு 600,000 ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார். பிரவீணா சரியாக வட்டி கொடுத்து வருவதை பார்த்த முருகன் 6 பைசா வட்டியை 10 பைசா வட்டி கொடுக்க வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தொழில் முடங்கி வட்டி கொடுக்க முடியாமல் பரிதவிக்க வேறு ஒரு நபரை கை காட்டி அவரிடம் பணம் பெற்று தனது வட்டியை அடைக்க வேண்டும் என முருகன் வற்புறுத்தியதாக கூறுகிறார் பிரவீணா. இக்கட்டான சூழ்நிலையில் தவித்த பிரவீணா அவர் கூறிய நபரிடம் பணம் வாங்கி வட்டி கொடுக்க தொடங்கியதாகவும் அவருக்கு வட்டி கட்ட மற்றொருவரிடம் பணம் வாங்குவது என சுமார் 48 பேரிடம் சிக்கிக் கொண்டதாகவும் கூறுகிறார். நாள் வட்டி, வார வட்டி, மாத வட்டி என தனக்கு சொந்தமான 100 சவரன் நகை, தனது தாயின் 40 சவரன் நகை, தனது தந்தையின் சேமிப்பு பணம் 20 லட்சம், தனது சகோதரனிடம் இருந்து 19 லட்சம் ரூபாய், 10 சென்ட் நிலம் என அத்தனையையும் வட்டிக்காகவே இழந்ததாகவும் கூறுகிறார் பிரவீணா. நான் 6 லட்சம் ரூபாய் கடனுக்காக என்னோட பொருள் நகை பொருட்கள் நகைகள் என் கூட இருந்தவங்களோட பொருள் நகை எல்லாத்தையும் கொடுத்து 3 கோடி ரூபா வரைக்கும் வட்டி கட்டியிருக்கேன். அதுக்கான ஆதாரங்கள் என் வங்கி கணக்கை ஆய்வு செஞ்சால் அதை உண்மை நிலை தெரிய வரும். ஆனால் புகார் மூலம் அழுத்ததில் இருந்து எங்களுக்கு பல கொலை மிரட்டல்களும் குழந்தைகளை தூக்கிடுவோம் கடத்திடுவோம் இந்த மாதிரியான மிரட்டல்களும் வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி 6 லட்சம் ரூபாய்க்காக 3 கோடி ரூபாய் வரை இழந்ததில் சிலரது கடன் அடைந்ததாகவும் மீதமிருந்தவர்களில் 14 பேர்தான் தன்னை மேலும் மேலும் பணம் கேட்டு மிரட்டி வந்ததாகவும் கூறும் பிரவீணா மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீக்குளிக்க முயன்றுள்ளார். இதனையடுத்து அவரிடம் புகாரை பெற்ற போலீசார் அந்த 14 பேர் மீதும் கந்துவட்டி கொடுமை வழக்கு பதிவு செய்தனர். பிரவீணாவுக்கு கடன் கொடுத்தவர்களில் ஒருவர் அவரது சகோதரரிடம் வட்டி பணம் கேட்கும் ஆடியோவும் வெளியாகி உள்ளது. பிரவீணாவின் குற்றச்சாட்டு இப்படி இருக்க அவரால் வழக்கு பதிவுக்கு உள்ளான 14 பேரில் ஒருவரான மதுரை மாவட்டம் எம் சுப்புனாபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்ற இளைஞர் ஆன்லைன் டிரேடிங்கில் பணத்தை 2 மடங்காக்கி தருவதாக கூறி 2.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி பிரவீணாதான் மோசடி செய்ததாக கூறுகிறார். மின் விபத்து ஒன்றில் 2.5 ஆண்டுகளுக்கு முன் 2 கைகளையுமே இழந்தவர் ராம்குமார். வெளிநாட்டு மருத்துவர்கள் மூலம் மீண்டும் கைகளை பொருத்த ஏற்பாடு செய்வதாகவும் பிரவீணா கூறியதாக சொல்கிறார் ராம்குமார். பிரவீணா மீது நடவடிக்கை எடுத்து தனது பணத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் தன் மீதான புகாரை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர் புகார் மனு அளித்துள்ளார். உள்ள பிஸ்னஸில் போட்டேன். மொத்தம் 2,52,000 உள்ள பிஸ்னஸில் போட்டேன். போட்டு எனக்கு 15 நாளைக்கு அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக எனக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, நான் திரும்ப போய் அமௌண்ட் எப்போ கிடைக்கும் அவங்க கேட்கும்போது ஏன் மேலேயே போய் இவன் கந்து வெட்டி கொடுக்குறான், கொலை மிரட்டல் வர்றான், அவதூறாக பேசுகிறான்னு சொல்லிட்டு 3 செக்ஷனில் என் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டு அதன் தொடர்ச்சியாக 3 கோடி ரூபாய் வரையிலான தனது பணம் சொத்துக்களை இழந்ததாக கூறும் பிரவீணாவின் குற்றச்சாட்டு உண்மையா அல்லது அவருடனான வாட்ஸ்அப் உரையாடல் ஆதாரங்களுடன் புகாரளித்திருக்கும் ராம்குமாரின் குற்றச்சாட்டு உண்மையா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒட்டப்பிடாரம் செய்தியாளர் முனியசாமி மற்றும் மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.